வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், அதாவது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேயே ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப்னால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த அனிமே உங்களுக்கு புரியும். ஸோ இதை இப்போ தான் தமிழில் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நிறைய பேர் பார்க்கல. ஸோ அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 1. ஸ்டார்டிங்லேயே 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு தீவை காமிக்கிறாங்க, அதில் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. கேப்டன் வாங்க, நம்ம அவங்களுக்கு போய் பேக்கப் கொடுக்கலாம். அதுக்கெலாம் அவசியமே இல்லை, ஏன்னா நம்மளோட வெப்பன்ஸ் அதுங்களை எதுவும் பண்ணாது, இதை ஹண்ட்ரஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் பெருசு பெருசான ஜெயண்டான எறும்புகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரோட மேஜிக் பவர்ஸ் வச்சு அது எல்லாத்தையுமே அட்டாக் பண்றாங்க. நிறைய பேருக்கு நிறைய அடிபடுது. எறும்பு ஒருத்தர் அட்டாக் பண்ணி சாவர நிலைமையில இருக்காரு. அந்த இடத்துக்கு உடனே இவரை வந்து காப்பாத்துறாரு. அண்ணு பார்த்தா அவர் ஒரு ஹீலர், அந்த ஹண்டரை ஹீல் பண்றாரு. பின்னாடி இன்னொரு ஆண்ட் அட்டாக் பண்ண வருது, பார்த்தா இன்னொருத்தவன் அதை அழிச்சிடறான். இங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு பேருமே மாஸ்டர்ஸ் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. நம்ம டீம் ஒர்க் உண்மையிலே அற்புதமா இருக்கு. மத்தவங்களை நான் ஹீல் பண்ணி காப்பாத்துறேன், நீங்க வந்து என்னைய ப்ரொடெக்ட் பண்றீங்க, சரி ஏதோ ஒண்ணு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய ஒயிட் கலர் ஆண்ட் வந்து நிக்குது. இதை பார்க்க வாஸ்ட் மாதிரி தெரியல, ஒருவேளை இதுதான் பாஸா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஹீலர் சொல்றான், நான் இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ரெண்டு பேரும் அந்த ஹேண்ட் கூட சண்டை போட போயிட்டாங்க. ஒரு வழியா இதை எப்படியோ கொண்டுறாங்க. பார்த்தாங்க எக்கச்சக்கமா இதே மாதிரியான ஆன்ஸ் வருது. அப்ப இதுவும் பாஸ் இல்லையா, அப்ப ஏதான் பாஸ் அப்படின்ட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அவங்க அந்த சைடு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே சிட்டி சைடு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இவர் அவரோட ஃபயர் படம் வச்சு நிறைய ஆன்ஸ் அட்டாக் பண்றாரு, ஆனாலுமே வருதுங்க. அப்படியே சீனை கட் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. இப்போதைக்கு நிறையவே கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு, அதுல இருந்து மான்ஸ்டர்ஸும் வெளில வந்துச்சு. இந்த மான்ஸ்டர்ஸ் சாதாரண வெப்பனாலேயே மனுஷங்களாலேயே அழிக்கவே முடியாது. இந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்காகவே அவை காணவங்க பேர் தான் ஹண்டர். இவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ் வச்சுதான் அவங்களோட கிரேட் அண்ட் ரேங்க் வந்து தீர்மானிப்பாங்க. ஒன்ஸ் ஒருத்தவங்க அவை கைட்டாங்க அப்படின்னா அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களோட எபிலிட்டி இல்லைன்னா பவர்ஸ் வந்து அப் பண்ணவே முடியாது. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க, பார்த்தா சவுத் கொரியா சியால ஒரு புது கேட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. கேட்டுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்காகவே ஹண்டர்ஸுமே அங்க வந்திருக்காங்க. மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் இங்க வரவே மாட்டேன்னு நினைச்சேன், பார்த்தா வந்திருக்க. என்ன பண்றது, சில கடமைகள் இருக்கு இல்லையா, எனக்கு 2வது குழந்தை வேற பிறக்க போது, அதுக்காக காசாவது சம்பாதிக்கணும் இல்ல, சின்ன முடிச்சானே காசு கிடைக்கல, சோ அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த வாட்டி நீங்க தானே ப்ராடக்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோட பேரு சாங் ஜின்வோ. ஹே கிம், இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா, ஏன் எல்லாரும் இவனை பத்தியே பேசுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ போனதுக்கு அப்புறமா தான் இவன் நம்ம குரூப்ல புதுசா ஜாயின் பண்ண. இவனுக்கு ஒரு நிக்னேமும் இருக்கு, வீக்கஸ்ட் ஹண்டர் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இவர் ஈ ரேங்க்ல இருக்கிற டஞ்சன்குள்ள போயிட்டு வந்தாலே சாகர நிலைமைக்கு போயிட்டு வந்துருவாரு. ஆனா இவன் ரொம்பவே வீக்கானவனா தான் இருக்கணும். ஆமா, இந்த மிஷனுக்கு இவனு வந்திருக்கான் அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். முக்கியமான விஷயம் அவன் காதல படாம பேச அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுறான், ஆனா அவன் கோவமே படாம ஆமா நான் ரொம்ப வீக் தான் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஜூயி அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, நீ திரும்ப அடி வாங்கிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஆமா, இதுக்கு முன்னாடி ஈ ரேங்க் டஞ்சனுக்குள்ள போனா, அதனாலதான் அப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல வேலையா என் கூட வந்து ஹண்டர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல் தான், சோ அதனால எனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் கவலைப்படாத, நான் ரொம்பவே வீக் தான், அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழகிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டீங்களா, என்னோட பேரு தான் சிஎல் அப்படின்னு சொல்றாரு. மிஸ்டர் சாங், உங்களை பார்த்து எல்லாம் ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இப்ப எல்லாருமே அந்த கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்காங்க. ஏறும் எங்க பக்கத்துலேயே எங்களை விட்டு தள்ளி போயிடாத அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்றாரு. என் கிட்ட இருக்கிற மேஜிக் பவருக்கு இந்த கத்தியை மட்டும் தான் என்ன வாங்க முடியும், இதே தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு என்னோட பெஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்குள்ள போறான். டே கட் பண்ணி பிரதர்ஹுட் க்ரோன் அப்படிங்கிற ஒருத்தர் காட்டுறாங்க. நான் கவர்மெண்டோட பேசினதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டஞ்சன்ல கிடைக்கிற ஸ்டேபிளான ஐட்டம்ஸ் வந்து கேட்கறாங்க. ஒரு ரெக்வஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலுமே டஞ்சன்ல கிடைக்கிற பொருள்கள் வச்சுதான் நம்ம வாழ்வாதாரமே அடங்கியிருக்கு. டேவர் கிறிஸ்டல் எடுக்கிறாரு, அந்த கிறிஸ்டல் மூலமா தான் காசு சம்பாதிக்கிறாங்க. ஒரு வழியா ஒன்னு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போது காப்ளின் வந்து வேகமா ஹீரோ அட்டாக் பண்ணி ஹீரோ அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்றான். பட் அந்த காப்ளின் அவனோட வயிற்றுலயே குத்திடுது. டீம்ல இருக்க இன்னொருத்த வந்து அந்த காப்ளினை கொண்டு போய் நீ இவனை ஹீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடறான். அவளுமே நம்ம ஹீரோ வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவங்க சண்டை போடுறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வெப்பன்ஸ் எல்லாமே ஹை ரேங்க் கிறிஸ்டல்ஸ் மூலமா உருவாக்கப்பட்டது. அதை வச்சுதான் ஹை ரேங்க்ல இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க முடியும். டஞ்சன்ல கிடைக்கிறத வச்சு கூட பண்ணலாம், பட் அது அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. கவர்மெண்ட் இதை வச்சு வேற ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, புது பவர் சோர்ஸா இதை உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான், ஆனா எப்படிதான் இதை வச்சு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ ஹண்டர்ஸ் தான் எல்லாரோடவே ரொம்ப முக்கியம், பிகாஸ் அவங்க தான் கிறிஸ்டல்ஸே கலெக்ட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் இந்த பெரிய பீஸ்ட போட்டதுனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஜோயி ஹீரோக்கு அட்வைஸ் பண்றாங்க, நீ போட டஞ்சன்லயே பயங்கரமா அடி வாங்கிருக்க, இந்த டஞ்சன்ல அடி வாங்கிட்டே இருந்தீங்கன்னா செத்து கூட போவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி எல்லாம் கேட்கல, உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஜோயி சொல்றாங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்க கிறிஸ்டல் வச்சு பார்த்தா நம்மளுக்கு காசு கம்மியா தான் கிடைக்கும் போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஈரான் கிறிஸ்டல் தான் எடுத்திருக்கேன், பட் இதுக்கே என்னோட உயிரை பணைய வச்சுக்கிட்டு இருக்கேன். காய்ஸ், நான் ஒரு கேவை கண்டுபிடிச்சிருக்கேன், இது ரொம்பவே டீப்பா போகுது, வாங்க என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே லாங் அண்ட் டீப்பா இருக்கு, சோ இது கண்டிப்பா டபுள் டஞ்சனா தான் இருக்கும். அந்த பாசையும் போட்டு தெளியாச்சு, ஆனாலும் இந்த டஞ்சன் க்ளோஸ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. சாம நம்ம 100 அசோசியேஷன்ல போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சாங் அப்படி நீ பண்ணினா இதுக்கப்புறம் கிடைக்கிற கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டி ரேங்க் டஞ்சன் தானே, சோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
சரி அப்போ ஓட்டிங் வச்சே முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே ஓட் பண்றாங்க, பார்த்தா நிறைய பேர் கை தூக்குறாங்க, பார்த்தா ஆறு காரு அப்படின்னு முடிஞ்சிருது. ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோட்டே கேக்குறாங்க, சஞ்சீன் ஓ இப்ப நீ ஓட் பண்றதுலதான் இருக்கு அப்படின்னு. இது ஒரு டிராங் டென்ஷன், இது எந்த அளவு ஆபத்து அப்படின்னு எனக்கு தெரியும், பட் எங்க அப்பா இறந்ததுல இருந்து நான் தான் என் ஃபேமிலியை வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அதனால கண்டிப்பா எனக்கு நிறைய பணம் வேணும், வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். அப்படியே கட் பண்ணி ஆண்ட்ரஸோட ரேங்க மெஷர் பண்ற இடத்த காட்டுறாங்க. ஒருத்தர் முடிஞ்சாச்சு அடுத்தது வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அவன் நடந்து போயிட்டு இருக்கான், அப்ப சைட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. பி ரேங்க் ஒன்னு சி ரேங்க் ரெண்டு, இவங்க மூணு பேருமே அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் போட வந்து ஒத்துக்கிட்டாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு மிஸ்டர் ஸ்லைன், நல்லது. ரொம்ப நம்பிக்கையான யாராவது ஆள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களே சேர்த்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் நம்ம அசோசியேஷன்ல இருக்கிற ஷாகின் அளவுக்கு யாருமே ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல நடந்து போயிட்டு இருக்க ஒரு பொண்ணோட பர்ஸ் ரெண்டு பேரும் ராபரி பண்ணிட்டு வேகமா பைக்ல போறாங்க. இதை கவனிச்ச ஒரு பொண்ணு அந்த ரெண்டு திருடங்களே ஒரு அடி அடிச்சதுல பறந்து போய் விழுகிறாங்க. அந்த பர்சையுமே அந்த திருடங்கள்ட்ட இருந்து எடுத்துறா. அதுக்கப்புறம் அந்த பர்சோட ஓனர் இருக்கா இல்லையா அந்த பொண்ணு, அந்த பொண்ணை திருப்பி கொடுத்து அப்புறமாதான் எல்லாருக்கும் தெரியுது இவ தான் அந்த ஷாகின். உடனே எல்லாரும் கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவ வந்து ஒரு ஜம்ப போட்டு அங்கிருந்து அப்படியே பில்டிங் மேல ஏறி குதிச்சு தப்பிச்சு போயிருக்கா. இவங்க எல்லாரும் 40 நிமிஷம் தொடர்ந்து அந்த கேவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. வாச போட்டு தள்ளனே இந்த டொஞ்சன் வந்து க்ளோஸ் ஆயிரும். சோ நம்ம எல்லாம் சீக்கிரம் போயிடலாமான்னு கேக்குறான். ஆமா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன மன்னிச்சிரு சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். எனக்கு சாரி எல்லாம் தேவையில்ல, உன் உயிரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த காப்ளி இன்னும் கொஞ்சம் ஆழமா இறக்கி இருந்தா கூட நீ செத்து போயிருப்ப அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு வரா. நம்ம ஹீரோ நினைக்கிறான் அவளாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன், இல்லன்னா கண்டிப்பா இறந்து போயிருப்பேன், பீரா கீழ இல்ல அப்படிதான் இருப்பான்னு நினைக்கிறான். அடுத்த வட்ட சாரி கேக்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஃபுட் செஞ்சு எடுத்துருவா அப்படின்னு அவன் சொல்றான். ஃபுட் தானே கேட்டா அதுக்கே இப்படி ரியாக்ஷன் பண்றேன்னு சொல்றான். கைஸ் எல்லாரும் பாருங்க, நம்ம பாத்ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், ஆனா இது எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஓகே இதை ஓபன் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. நான் தான் ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடன்ட், என்னோட பேர் கோகுஹி. வந்து புது ஹண்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாரு, அதாவது இது மாதிரி டஞ்சன்குள்ள நிறையவே தீர்க்கப்படாத மிஸ்டரி எல்லாம் இருக்கு அப்படின்னு. நீங்க திரும்ப உயிரோட வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதான் இங்க தானாவே அங்க நெருப்பெல்லாம் எரியுது. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரியான டஞ்சன்குள்ள வரும் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற சிலையெல்லாம் பார்த்தா ரொம்பவே பழங்காலத்து சிலை மாதிரியே இருக்கு. நான் கேக்குறேன்னா வித்தியாசமான சிலையெல்லாம் இருக்குல்ல, அதனாலதான் ஹீரோ பார்த்துட்டு இந்த சிலை தான் எல்லாத்த விட ரொம்பவே பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி அதை விடுங்க, நம்ம தேடி வந்தது எங்க, ஃபைனல் பாஸ் எங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இது மேஜிக் சர்க்கிள் தானே அப்படின்ட்டு அவர் வந்து தொட்டு பாக்குறாரு. ஷாங் இங்க வாங்க, இங்க ஏசியன் லாங்குவேஜ்ல ஏதோ எழுதி இருக்கு, என்னது காடர் அண்ட் டெம்பிளோட ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு. ஷின்வோ அந்த சிலையோட கண் அசைஞ்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஜூயி வந்து சொல்லுங்க. இருக்கிற ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த டோர் வந்து உடனே க்ளோஸ் ஆகுது. நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேக்குறா. இப்ப நம்ம எல்லாரும் வசமா மாட்டிக்கிறோம், நான் இதுக்கு தான் வரமாட்டேன்னு சொன்ன அப்படின்னு ஒருத்த அந்த கதவை தொட தான் செய்யறான். அதுக்கே அந்த சிலை அவனோட தலையை வெட்டி வீசிடுது. எல்லாருக்குமே தெரியுது நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஈராங்க்ல இருக்கிறவனே ஒரே சிலைஸ்ல கொண்டுருச்சு, அப்ப நான் ஈராங்க், அப்பனா நான் என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோ. இது ஒரு டி ரேங்க் டென்ஷனே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லா சிலையும் அப்படின்னா அந்த சிலையும் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். என் வாழ்க்கையில நான் நிறைய தடவை சாகர் நிலைமைக்கு போயிருக்கேன். நம்ம மத்த ஹண்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நிறையவே வெப்பன்ஸ் வந்து வாங்குறாங்க. ஆனா என் கிட்ட எந்த காஸ்ட்லியான வெப்பனும் இல்ல, இந்த சீப்பான வெப்பன் தான் இருக்கும். ஏதாவது பேட்டில உடஞ்சு போச்சு அப்படின்னா நான் கையால தான் சண்டை போட்டாகணும். எல்லாருமே ஒரு வீக் அண்ட் இலக்காரமா பாப்பாங்க. சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுவேன், ஏன்னா அப்பதான் என்னால் உயிர் பழிக்க முடியும். அதான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு அந்த சில எல்லாருமே அட்டாக் பண்ணுது, எல்லாரும் கீழே குனிங்க அப்படின்னு சொல்லி கீழே குனிங்க. பார்த்தா அவன் சாம்பலா போய் இறந்து கிடக்குறான், யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. ஹீரோ ரொம்பவே பயத்தோட சொல்றான், அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சா, நம்ம வசமா இங்கே மாட்டிக்கணும், இங்கே சாக போறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அண்ட் இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட சீக்கிரமா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அடுத்து எந்த அனிமேவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்டில் தென், பாய் ஃப்ரம் அனிமே பேட்லர்.